எட்டாம் வகுப்பு கணிதத்தில் பயிற்சி 1.2 அதாவது எக்ஸசைஸ் 1.2 இருக்கிற கணக்குகள் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விகிதமுறு எண்களுடைய கூட்டல் கழித்தல் அதாவது அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ், அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கணக்குக்கு போகிறக்கு முன்னாடி ரெண்டு விதமான ஏணிகளை நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. ஒரு ஏணியினுடைய பேஸ் சரியாக இருக்குது, இன்னொரு ஏணியினுடைய பேஸ் பார்த்திங்கன்னா மேலும் கீழுமாக இருக்குது. அப்போது அப்படி இருக்கிற ஒரு ஏணியை நம்ம எப்படி யூஸ் பண்ண முடியும்னா, அந்த பேஸை கரெக்ட் பண்ணதுக்கப்புறம் மட்டும்தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். இப்போ இந்த படத்தில் பார்க்குறீங்களே இந்த மாதிரி, சரிங்களா? இது விகிதமுறு எண்களுடைய கூட்டல் கழித்தலுக்கு பொருந்தும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய பகுதி அதாவது டினாமினேட்டர் வந்து பார்த்திங்கன்னா சேம் நம்பராக இருக்கணும். அப்படி கொண்டு வந்தால் மட்டும்தான் நம்ம அடிஷனோ சப்ராக்ஷனோ பண்ண முடியும். கூட்டல் கழித்தல் பண்ணுறதுக்கு அதனுடைய பகுதி அதாவது டினாமினேட்டர் ஒரே மாதிரி இருப்பது அவசியம். இன்றைக்கி எட்டாம் வகுப்பில் பயிற்சி 1.2 இருக்கக்கூடிய கணக்குகள் பார்க்க போகிறோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு 1.2 மூணாவது கணக்காக இருக்கிறது கூடுதலை காண்க. 7/5 + 3/5 இருக்குது. இப்போது இதோட டினாமினேட்டர் சேமாக இருக்குது, அதாவது பகுதி ஒரே மாதிரி இருக்கிறதுனால இந்த கணக்கு ரொம்ப எளிமையான கணக்கு தான். இப்போ நம்ம பகுதி ஒரே மாதிரி இருந்தால் ஒரு தடவை நம்ம அதை எழுதினா போதும், 5 எழுதினா போதும், சரிங்களா? டினாமினேட்டர் அப்படி எழுதிக்கிங்க. 7 + 3 இருக்குது, 7 ஐ 3 கூட்டினா என்ன வரும் அப்படின்னா 10 வரும், இல்லையா? ரைட். இப்போ நம்ம மேலேயும் கீழே வேணால் அடிக்கிறேன்னா அடிச்சுக்கலாம். அடித்தோம்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 5 2 5 10 வரும். அப்போது 2 அப்படிங்கிறத இதனுடைய விடையாக வரும். இப்போ கீழே 1 நம்பர் இருந்தால் அதை நம்ம போட வேண்டிய அவசியம் இல்லை, அப்போது 2 இதை நம்ம வச்சுக்கலாம். ஸோ 2 விட. பேஸ் சரியில்லாத ஏணியை பேஸ்க்கு ஏதாவது கீழே ஒரு தாங்கல் கொடுத்து அதை சரி பண்ணுற மாதிரி. இப்போ கீழே ஒரே மாதிரி இல்லாததை, இப்போ கீழே பார்த்தீங்களா 2 8 இருக்குது, இப்போ கீழே பேஸ் ஒரே மாதிரி இல்லைன்னா நம்ம மீசிமாங்கிற முறை எடுப்போம், எல்சிஎம்ங்கிற முறையை நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ மீசிமா அப்படிங்கிறத ரெண்டு விதமாக நம்ம செய்ய முடியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று மடங்குகள் முறை அதாவது மல்டிப்ளைஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே 2 இருக்குது இல்லைங்களா, இந்த சைடு பார்த்தீங்கன்னா 8 இருக்குது, இப்போ செகண்ட் டேபிளில் 8 வரும். அதனால் இது வந்து மடங்குகள் முறையில் நம்மளால் பண்ண முடியும். அதுவே இப்போ இதில் பாருங்களேன், இதில் கீழே 2 இருக்குது, இங்கே 7 இருக்குது, இதை வந்து மடங்குகள் முறையில் பண்ண முடியாது. அப்போ நம்மளுக்கு இருக்கக்கூடிய மெத்தடு குறுக்கு பெருக்கல் முறைன்னு சொல்லி சொல்லுவாங்க, சரிங்களா? இப்போ இந்த படத்தில் பார்க்குறீங்க இல்லையா, இதுதான் குறுக்கு பெருக்கல் முறை. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு தொகுதியை அடுத்த எண்ணினுடைய பகுதியோடையும் இந்த முதல் எண்ணினுடைய பகுதியை அடுத்த எண்ணினுடைய தொகுதியோடையும் பெருக்குவாங்க. அதை தான் என்ன ஃபார்முலாப்படி எழுதியிருப்பாங்கன்னா, இந்த ஏ கூட பார்த்தீங்கன்னா டிஏ பெருக்குனா ஏடின்னு கிடைக்கும். அடுத்து பி இருக்கு இல்லைங்களா, கீழே இருக்கக்கூடிய பியை வந்து சியோட மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா பிசின்னு கிடச்சிருக்கு, சரிங்களா? அடுத்தது கீழே டினாமினேட்டரில் பி டியை மல்டிபிள் பண்ணி பிடி அப்படின்றத எழுதியிருக்கோம். இதுதான் மெத்தடு. இதை பேஸ் பண்ண கணக்குகள் தான் இனிமேல் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்த ரெண்டாவது கணக்கு பார்த்திங்க அப்படின்னா, இதோட டினாமினேட்டர் வேறு மாதிரி இருக்குது, அதாவது பகுதி வேறு மாதிரி இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதுக்கு மீசிமா எடுப்போம், எல்சிஎம் எடுத்து செய்கிறதுன்னு சொல்லுவாங்க, அல்லது குறுக்கு பெருக்கல் சொல்கிறதுன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அப்போ குறுக்கு பெருக்கல் முறைப்படி நம்ம இதை செய்ய முடியும். எப்படி பெருக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த 7 கூட 7 நம்ம பெருக்க வேண்டியதாக இருக்கும். அப்போ 7 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 49. அடுத்து இந்த 5 கூட அந்த 5 பெருக்கிறதா இருக்கும். 5 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 25. ரைட். கீழே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எப்பவுமே டினாமினேட்டர் என்ன பண்ணுவாங்கன்னா கீழே பகுதியும் பெருக்கி கீழே எழுதுவாங்க. அப்போது 7 ஐ 5 பெருக்கணும்னு என்ன வரும்னா 35, ஓகேங்களா? இப்போ என்ன வருதுன்னு பாருங்கள், 35 அப்படியே இருக்கும். மேலே இந்த ரெண்டையும் கூட்டினோம்னா என்ன வரும்னா 14 மிச்சம் 1 4 2 6 1 7, சரிங்களா? 74/35 இதை நம்ம சொல்ல முடியும். அடுத்து மூணாவது கணக்கு பாருங்கள், இங்கே கீழே 5 இருக்குது, இங்கே 15 இருக்குது. இதுக்கும் நம்ம மீசிமா எடுத்தோம் அப்படின்னா, எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னு பாருங்கள், எல்சிஎம் வந்து எடுத்தோம்னா 15 வரும், சரிங்களா? அப்போ 15 வர்ற மாதிரி நாம் இதையே கொண்டு வர முடியும். இதை நம்ம வாய்ப்பாடு முறைன்னு கூட நாம் ஒரு சொல்ல முடியும். என்னன்னு பாருங்களேன், இப்போது எல்சிஎம் எடுத்தாலும் 15, இதை வாய்ப்பாடு முறைன்னா இந்த 5 வாய்ப்பாட்டில் 15 வருது இல்லைங்களா, 5th டேபிளில் 15 வருது. அப்போ எப்போ வருதுன்னு பாருங்கள், 15 = 5, 25 = 10, 35 = 15 அப்படின்னு வருது. அப்போது 3 டைம்ஸாக நாம் இதை பண்ணும்போது என்ன வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 15 கிடைக்கும். இதை நீங்கள் எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம், -14/15 அப்படியே இருக்கட்டும், ஓகேங்களா? இப்போ மேலே நம்ம மல்டிபிள் பண்ண என்ன வரும்னா 6 3 18 வரும், பை
ஐ மூணு என்ன வரும்னா 15 வரும். ஓகேங்களா? அப்போது இங்கே மைனஸ் 14/15. இப்போ நம்மளுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் டினாமினேட்டர் ஒரே மாதிரி வந்துருச்சு, பகுதி ஒரே மாதிரி வந்தங்காட்டி இப்படி நம்ம செய்ய முடியும். எப்படி செய்கிறோன்னு பாருங்கள். 15 அப்படியே போட்டுக்கோங்க. 18 கழிச்சோம்னா 18 போயிடுச்சு அப்படின்னா என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4 வரும். சரிங்களா? இப்போ 4/15 அப்படிங்கிறத இதோட ஆன்சர். இப்போ இந்த கணக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிக்சடு ஃப்ராக்ஷன்ஸ் வடிவத்தில் இருக்குது, அதாவது கலப்பு பின்ன வடிவத்தில் இருக்காட்டி முதல் இதையே தகா பின்னமும் மாற்றுவோம். இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றுறக்கு நம்ம இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணும். பண்ணோம்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 × 12 = 14 வரும் இல்லைங்களா? 14/3 வரும், மைனஸ்க்கு மைனஸ். அதே மாதிரியே இந்த ரெண்டையும் பண்ணோம் அப்படின்னா 84 × 7 = 84 = 5 = 89 89/12 இருக்குது. சரிங்களா? ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இப்போது இதை வாய்ப்பாடு முறையிலே நம்ம போட முடியும் டேபிள் மெத்தடில். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் டேபிளில் 12 வருது. எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 4 times பண்ணோம்னா வருது. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இப்போது மேலேயும் கீழேயும் நான் 4 மல்டிபிள் பண்ணினேன் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போது இங்கே 12 வரங்காட்டி இங்கே எந்த சேஞ்சஸுமே பண்ண வேண்டியது இல்லைங்க, 12 அப்படியே இருக்கலாம். ரைட். 14 அங்கே எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 56 - ஓகேங்களா? அடுத்தது 4 × 12 ஓகே. இங்கேயும் 89/12 அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது இல்லையா? இப்போ ஒரே மாதிரி வந்துருச்சு அப்படின்னா 12 × 12 அப்படியே நம்ம போட்டுக்குவோம். இது ரெண்டும் வேறு இனம்னு சொல்லுவாங்க. வேறு இனம்னா நம்ம கழிக்கணும். கழித்தோம்னா என்ன வரும்? 9 × 6 போச்சுன்னா 3, 8 × 5 போச்சுனாலும் 3. பெரிய நம்பர் சிம்பிள்னு போடும்போது இதனுடைய சிம்பிள் வந்து ப்ளஸ் அப்படியே இருக்கலாம். சரி, கொடுக்கப்பட்ட கணக்கு வந்து கலப்பு பின்ன வடிவத்தில் இருந்தங்காட்டி ஒரு மிக்சர் ஃப்ராக்ஷன் வடிவத்தில் இருக்கங்காட்டி நம்ம இதையும் வந்து மிக்சர் ஃப்ராக்ஷன் ஷேப்பில் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இதை நம்ம இன்னும் கொஞ்சம் சுருக்க முடியும் இல்லையா? ரைட். 11/3 = 33/4 = 12 நாம் இதையை சுருக்கிக்க முடியும் இல்லைங்களா? ரைட். அப்போ என்ன ஆகுனா 11/3 = 33/4 = 12 இதை இனி மிக்சர் ஃப்ராக்ஷனாக மாற்ற போகிறோம். 11/4 வகுத்தோம்னா 2/8 ரிமைண்டர் 3. ஓகே. எப்போவுமே ஈவை தான் முதல் எழுதுவாங்க. அந்த குவாஷன்ட்டை முதல் இப்படி எழுதிட்டு பேஸில் 4 இருக்காண்டி இந்த 4 ஆனது அந்த கீழே போயிடும், டினாமினேட்டரில் போயிடும். அடுத்தது இந்த 3 ஆனது மேலே வரும். சரிங்களா? அப்போது 2/3/4 அப்படிங்கிறதா இதனுடைய ஆன்சர். அடுத்து 4th கணக்கு பார்த்திங்கன்னா சப்ராக்ட் -8/44 ஃப்ரம் -17/11 இருக்குது. அதாவது -17/11 - -8/44 கழிக்கவும்னு போட்டிருக்கு இல்லையா? இப்போ இதை நம்ம எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நான் முதல்ல கணக்காக எழுதும்போது -17/11 கழித்தல் சிம்பிள் போட்டிருக்கேன், மைனஸ் சிம்பிள் போட்டிருக்கோம் சரிங்களா? அடுத்தது -8/44 ஓகேவா? அப்போது -17/11 இந்த மைனஸினுடைய தன்மை என்னென்னா உள்ளே போகும்போது குறியை மாற்றி விட்டுறோம் இல்லையா? மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ன்னு சொல்லுவோம். -8 - +ஸு 8/44 ஓகேங்களா? இதை நாம் ரெண்டு விதமாக போடலாம். இப்போ இந்த 8/44 இருக்காட்டி இப்படியே நம்ம அடித்தும் போடலாம், இல்லை இதை நம்ம மல்டிபிள் பண்ணியும் போடலாம். இந்த 11th டேபிளில் 44 வரும். எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா 4 times வரும் இல்லைங்களா? 4 மல்டிபிள் பண்ணும்போது வரும். அப்போது 11/44 மேலே 17 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 68 ப்ளஸ் இங்கே 44 அப்படியே இருக்கட்டும், மேலே 8 அப்படியே இருக்கட்டும். இப்போ ரெண்டு வேறு இனம்ங்கிறக்காட்டி கழிக்கணும். கழிச்சோம்னா என்ன வரும்னா -60 வரும் இல்லையா? பெரிய நம்பர் சிம்பிள் போட்டிருக்கோம். 44 அப்படியே இருக்கட்டும். இப்போ மேலேங்களையும் நம்ம அடிக்கிறதா இருந்தால் அடிச்சுக்கலாம். 5/60 வரும் இல்லையாம்மா? அடுத்தது கீழே 11/44 வரும். அப்போ -15/11 அப்படிங்கிறத இதனுடைய விடை. இதே கணக்கை ஷார்ட்டாகவும் செய்ய முடியும், எளிமையாக செய்யலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா -17/11 போட்டிருக்கோம், கழிக்கவும் இருக்காட்டி கழித்தலுக்குரிய போட்டிருக்கோம், அடுத்து பின்னாடி வரக்கூடிய -8/44 அப்படியே போட்டிருக்கோம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அந்த மைனஸும் மைனஸும் சேர்ந்தால் ப்ளஸ்ஸு இல்லைங்களா? இன்னொரு விஷயம் என்னென்னா மைனஸ்னுடைய தன்மை என்னென்னா உள்ள ரெண்டாவது எண்ணினுடைய குறியை மாற்றி விட்டுரும். அதனால் +8/44 போட்டிருக்கோம். அடுத்த ஸ்டெப்பில் பார்த்திங்கன்னா 8/44 பார்த்திங்க அப்படின்னா 4th டேபிளில் வரும். அதாவது 4 வாய்ப்பாட்டில் மேலேங்களே அடிக்க முடியும். 2/8 சொல்லுவோம், 11/44 சொல்லி இதை அடிக்கலாம். அதனால் 2/11 தேர்ட் ஸ்டெப்பாக இருக்குது. அடுத்த ஸ்டெப்பு, இப்போ கீழே பேஸ் ஒரே மாதிரி ஆகிடுச்சு இல்லைங்களா? அதாவது டினாமினேட்டர் பகுதியானது ஒரே மாதிரி இருக்கிறதுனால 11 போட்டிருக்கேன், மேலே -17/+2 இருக்கிறதுனால எப்போவுமே வேறு இனமாக இருக்காட்டி கழிக்கணும். கழித்து பெரிய நம்பருக்குரிய நம்ம போடணும். ஸோ 17 - 2 கழித்து 15 போட்டிருக்கிறோம்.
அடுத்தது பெரிய எண்ணினுடைய குறின்னு பார்க்கும்போது பதினேழுனுடைய குறியான மைனஸ் போட்டோம்னா மைனஸ் 15/11 தான் விடை. இப்படியும் இந்த கணக்கை செய்யலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க.